திருட்டு பூனை. அங்கே குழாயில் இருந்தப்ப வந்து பாப்பா வாங்கிச்சிருந்த பாலை குடிச்சிட்டு போயிடுவேன். ராஜாக்குட்டி பூனையை பார்த்தா பயந்து அழுதுட்டு இருக்கியா? இரு அந்த பூனைய அடிச்சு விரட்டுறேன். நீங்களம்மா மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா, நீங்க அம்மா கொடுக்க வந்தீங்க. இங்க ஒரு பூனை வந்திருக்கம்மா, அதை முதல்ல துரத்தி விடுங்க. ராஜா அதை பார்த்து பயந்து அலறா, ராஜாவை கடிச்சிட்டு போகுது. இந்தாங்க இந்த கட்டையில அடிச்சு துரத்துங்க முதல்ல. இந்தாங்க கட்டாய இந்தாங்க. பூனை குட்டி தான், குட்டி தான், கடிக்காது. சுப்போ சுப்போ. பூனை போச்சம்மா. சரி சரி, இங்க கொடு அம்மா. போகும்போது அந்த கதவை சாத்திட்டு போங்கம்மா. மன்னர் பரம்பரன் கூட பார்க்காம மண்டையில அடிச்சிட்டானே பாவி. கயல், 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 சாமி கண்ணு. அத கயல பாத்தீங்களா? கயல காணுமா? அம்மா நீ வேற கொஞ்சம் சும்மா இருமா. டேய் பிரபா, கயல் எங்க இருப்பா? அந்த குழந்தை எங்க இருக்கோ அங்கதான் இருப்பா, போய் பாரு. ராஜாவோட அப்பாவும் எங்கன்னு தெரியல. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவனை பார்த்தாலே புள்ள பிடிக்கிற மாதிரி தானே இருக்கான். அத்த அவர் அப்படிப்பட்ட ஆளா இல்ல. உனக்கு உலகமே தெரியல பிரபா. நாளா ஒரு ஆளை பார்த்தா கரெக்டா சொல்லிடுவேன். அவன் கன்ஃபார்ம் புள்ள பிடிக்கிறவன் தான். உன்கிட்ட நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ, ஆமா, குழந்தைய மட்டும்தான் தூக்கிட்டு போனானா இல்ல வேற எதையாச்சும் தூக்கிட்டு போனானு தெரியலையே. காணா போன கையில் இப்பதான் கிடைச்சிருக்கா, ஏன் இப்படி பேசுறீங்க? ஒண்ணு கவலைப்படாத, கையில ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, உன் ரூம்ல ஏதாவது காணாம போச்சானு பாத்தியா? என் ரூம்ல அவங்க மட்டும்தான் இல்ல, மத்தபடி எல்லாமே அப்படியேதான் இருக்கு. நீ ஓ ரூம்லயே பார்த்த? ஆமா, நைட் அங்கதானே உங்களை படுக்க சொன்னேன். அப்போ ஸ்டோர் ரூம்ல பாக்கலையா? ஸ்டோர் ரூம்ல எதுக்கு பாக்கணும்? நைட் அவன நான் தான ஸ்டோர் ரூம்ல படுக்க வச்சேன். எதுக்கு? அவன் தான் சிமெண்ட் பைப்ல படுத்து பழகி போச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி குப்பை குளமா இருந்தா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னா, அதான் படுக்க வச்சேன். அத்த இருக்கிற பிரச்சனைல நீங்க வேற. நீ எப்ப இங்க வந்து தூங்கின? நைட் தம்பி அழுதுட்டே இருந்தான்ப்பா, அழுகை நிறுத்தவே இல்ல. அதான் அவன் கூட வந்து படுத்து தூங்கி. பிரபாகர் சார், உங்களை நான் ஏன் ரூம்ல தானே படுக்க சொன்னேன். ஐயோ பரவாயில்ல சார், எனக்கு இங்கேயே வசதியா தான் இருக்கு. நான் வேற எங்கெல்லாம் உங்களை தேடுறது? உங்களையும் காணும், கையிலையும் காணும், பயந்தே போயிட்டோம். என்ன நைட்டே அங்கிள் போக சொன்னாருப்பா, நான் தான் தம்பிய விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் கையல், அதுக்குன்னு இவங்க கூட வந்து படுக்கிறது? தம்பி எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன். சரி வா, ஸ்கூலுக்கு போகணும். முதல்ல இவனை வீட்டை விட்டு அனுப்பணும். இப்படியே விட்டா அவனை மாதிரியே கயல் கையில பேனாவை கொடுத்து ரோட்ல பிச்சை எடுக்க விட்டாலும் விட்டுருவான். ஏய் ராஜா குட்டி, அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், நீ அலாம இருக்கணும் சரியா? அலாம இருப்பா பாப்பா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கறேன். அங்கி நீங்க இங்கேயே இருங்க, வெளிய போக வேணாம். இங்க உட்கார்ந்துட்டு நான் என்ன பாப்பா பண்ண போறேன்?
எதுவும் பண்ண வேணாம் தான் வீட்லயே இருக்க சொல்றேன் பாட்டி தம்பியை பாத்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்க அக்கா எங்கன்னு கேட்டானா கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லுங்க சொல்லுவீங்கல்ல சரிடா செல்லம் அக்கா சாயந்தரம் வந்துருவேன் பாய் சொல்லுங்க கயல் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வா போயிட்டு வரேன் பாய் நம்ம போலாம் வா வரோம் தே சரி பா ம் போலாம் பா பாய் பாய் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என்ன வேலை அங்க சிக்னல் கிட்ட பேனை விப்பமா பேனை விக்க தான போற பெரிய தொழில் அதிபர் அம்பானி பாரம்பரிய மாதிரி பேசுற இவர் ஒரு நாளைக்கு போகலனா பெரிய கோடி கணக்குல லாஸ் ஆயிடும் போல நாகலட்சுமி அவர்கிட்ட எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கமா நீங்களும் பேச மாட்டீங்க பேசுறவங்களையும் பேச விட மாட்டீங்க நீங்க போயிட்டு வாங்க சாமி கண்ண குழந்தைய நீங்க பாத்துக்கறீங்களாமா ஆ நான் பாத்துக்கறேன் கொண்டாங்க அவன் குழந்தைக்கு ஆய வேலை பார்க்க தான் நீங்க இருக்கீங்களா கயல் உன் பைய மேல இருக்க பாசத்துல இங்கேயே இருன்னு சொல்லிருக்கலாம் பெரிய மனுஷனா நீ என்ன பண்ணிருக்கணும் ஒரு நாள் இருந்துட்டு கிளம்பி போயிருக்கணும் அத விட்டுட்டு இங்கே டேரா போடுவியா நாகலட்சுமி நீ என்ன பேசுற இவங்க இங்க இருக்கிறதுனால தான் கயல் சந்தோஷமா இருக்கா ஏன் நீ நம்ம குழந்தைக்கு நம்மள விடவா இன்னொருத்தர் அதிகமா பாசத்தை கொடுத்துற போறாங்க ஏதோ நீ கயலுக்கு உதவி பண்ண சரின்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க அதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன் குழந்தைய பாத்துட்டு இருப்பாங்களா இல்லீங்க வேணாங்க நானே குழந்தைய பாத்துக்கறேன் நானே எடுத்துட்டு போறேன் இல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்க இருங்க நீங்க குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் பாத்துக்கறேன் ஏய் நில்லு அனி நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது விருந்தும் மருந்தெல்லாம் ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கு மேல போனா இப்படிதான் பேசுவாங்க ஆளு வளந்தா மட்டும் போதாது கொஞ்சம் ஈனம் வேணும் உப்பு போட்டுதானே சோறு திங்குது என்னால உங்க குடும்ப கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதம்மா என்ன நாகலட்சுமி இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி திட்டி பேசினா அவர் எப்படி திரும்பி வருவாரு வரக்கூடாதுன்னு தான் பேசினேன் என்ன நீ கையிலுக்கு தெரிஞ்சா சங்கடப்பட மாட்டாளா அவளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன் ராஜா ராஜா பாட்டி தம்பி எங்க பாட்டி என்ன செல்லம் நான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன் பாட்டி ராஜா எங்க அது ஏய் என்னடி வந்ததும் வராதுமா தம்பி எங்க தும்பி எங்கன்னு போ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஏதாவது சாப்பிடு எனக்கு தம்பி தான் வேணும் தம்பி தான் வேணும்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொல்லிடுறேன் கண்ட ரோட்ல சுத்துற குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து சொந்தம் கொண்டாடாத ஆளையும் முடியும் பாரு இப்ப ராஜா எங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அவெல்லாம் வரமாட்டான் நீங்க தான் பேசி வெளிய அனுப்பி இருக்கீங்களா எனக்கு அதான் வேலை பாரு எங்க போய் என்ன ஆனனோ யாருக்கு தெரியும் பாட்டி நான் போய் தம்பியை கூட்டிட்டு வரேன் கயல் கயல் எங்க போற மாட்டாரு பக்கத்துல தான் இருப்பாரு பார்க்கலாம் ராஜா குட்டி நீங்க தான் இருக்கியா உன்னை காணோன்னு அக்கா எங்கெல்லாம் தென்னு தெரியுமா கயல் பாப்பா எதுக்கு அங்கிள் இங்க வந்தீங்க வீட்ல தானே இருக்க சொன்னேன் இல்ல பாப்பா வீட்ல சும்மாவே உட்கார்ந்திருக்க அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருந்தது அத காத்தோட்டமா வெளியில வந்தேன் தம்பி எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க நான் சாயந்தரம் வந்த உடனே தம்பிய தேடுவேன் உங்களுக்கு தெரியும்ல பாப்பா தம்பி வீட்ல தனியா இருந்தா அழுவான் இல்ல அத அவனையும் கூட்டிட்டு வந்துட்டேன்
சரி வாங்க வீட்டுக்கு போலாம் இல்ல பாப்பா நீ போ அங்கிள் கொஞ்ச நேரம் கழிச்சு வர வாங்க அங்கிள் இல்ல பாப்பா அங்கிள் அப்புறமா வர நீ போ உங்களை வீட்ல உள்ளவங்க யாராவது ஏதா சொன்னாங்களா ஐயோ அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல பாப்பா அப்புறம் என்ன வாங்க போலாம் தம்பி கொடுங்க பரவால பாப்பா நானே எடுத்துட்டு வந்துறேன் சரி வாங்க எந்திரீங்க ஜிஜு வாங்க போலாம் வாங்க அங்கி எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதா இவனுக்கு திரும்ப வந்துட்டான் அங்கி தம்பி என் கூடவே இருக்கட்டும் எனக்கு 2 டேஸ் ஸ்கூல் லீவ் தான் கொடுங்க அங்கி நான் தான் உன வீட்டை விட்டு போ சொன்னேனே அழுது கயல் கிட்ட நாடகம் போட்டுப்பியே இல்லம்மா நான் எதுவும் சொல்லல அப்படி சொல்லிருந்தா இந்த நாகலட்சுமி யாரேன்னு உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும் ஏதாவது சிம்பதி பண்ணி கயல ஓம் பக்கம் இழுத்து சொத்து ஆட்டைய போடலானு மட்டும் நீ நினைக்காத நான் என்னைக்கும் பணத்து மேல ஆசையே வச்சதில்லம்மா அதன மூணு வேளை ஓசி சாப்பாடு இருக்கும்போது பணத்தை பத்தி உனக்கிங்க கவலை இருக்க போது இங்க பாரு ஒன்னாலையும் உன் பையனாலையும் கயலுக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்பாடா ஒரு 6 மாசத்துக்கு இங்கேயே டேரா போட்டு நிம்மதியா செட்டில் ஆயிட வேண்டியதான் ராஜா குட்டி ஏன் அழுவறீங்க அக்கா இங்க தான்டா இருக்கே அழக்கூடாதுடா வீடு நல்ல வசதியா இருக்கு வாடகை தொல்லை இல்ல கரண்ட் பிரச்சனை இல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல ஜாலி முதல்ல அந்த காசி விக்ரமையும் அவன் கருப்பு நிலாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தினாதா நான் நிம்மதியா இருக்க முடியும் என்னாச்சு கயல் ஏன் குழந்தை அழுதான் தெரியல தாத்தா நல்லாதான் தூங்கிட்டு இருந்தான் திடீர்னு அழுகுறான் அழக்கூடாது அக்கா இங்கே போல இங்கேதான் இருக்கேன் ஜுஜு 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 அக்கா இங்கே போலடா இங்கேதான் இருக்கேன் அழக்கூடாது ராஜா பயப்படாதடா ஏன் அழறா நான் தெரியல அழுஜா இருக்கு ஆமா அழறா 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 ஜுஜு ஜுஜு यार मैं उल्लैर गया। जू 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 जू। यार कर दूँ उल्लैर कर। उल्लैर तेरे ने पढ़ रखे वांग वाली है। उनको कौन दे आला है? यंग तो कमें पोई चे। ये प्रियारी दा ऊर ले यार दम तोंग वा। ना मत तेरे वक़्त न और मरिया दर के। ये प्री निंगे नारंद पिगने गल तेरी वे तेरी आदे। ये लारे वैले की पैटे वंदे टायरा तूंग वांगने तेरिया था उंगल के इप्पो उंगल के ना प्रचना यंगलाल तूंग कभी मुड़ी ले कॉलन देंगे ना अलेदा सेयू इधर लाऊँ एक प्रॉब्लम आ ये पुरी बेस्ट पारी ना ये उंगल बीटले ला कॉलन दे इल्ले या अदला आलू आदा अधिकरी इंदे टाइम आ
இந்த டைம்ல எல்லாம் அழ கூடாதுன்னு ராஜாக்கு தெரியுமா? சின்ன பேச்சு பேசு பாரு, என்ன சின்ன வயசு பாரு. ராஜா அழுறது உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தா இந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு போயிருங்க. இப்பவே இது என்ன பேச்சு பேசு பாரு. கத்துக்கிட்டியோ அவ உண்மையே தான பேசுறா? இப்படி சப்போர்ட் பண்ணி தான் அவளை இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. நம்மள பார்த்து நாலு பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு போறாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் எதுனால? தோ இதனால நான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன். யாராச்சும் கேக்குறீங்களா? நான் என்ன பண்றது? அவங்களே போயிட்டாங்க, நீங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க சத்தம் கேட்டு தம்பி அதிகமா அழுகுறான். நீ அழாதடா, கூட்டிட்டு போங்க. எதுக்கு கவலைப்படாதீங்க, பக்கத்து வீடு காரங்க அப்படி தான் பேசுவாங்க. கயல் போ, குழந்தை தூங்க போ. சரிங்க தாத்தா, போங்க போங்க. வாங்கடி. கயல் பாப்பா, அங்கிள் உங்ககிட்ட ஒன்று சொன்னா கேப்பியா? சொல்லுங்க அங்கி. என்னாலையும் ராஜானாலையும் எங்க எல்லாத்துக்கும் தொந்தரவு தானே. அதனால நான் ராஜாவை எடுத்துட்டு இங்கிருந்து போயிட்டா. அங்கி, அவங்கெல்லாம் சும்மா இப்படிதான் அங்கிள் பேசிட்டே இருப்பாங்க. தம்பி எப்பவுமே நைட்டு கொஞ்ச நேரம் அழுவான், அப்புறம் நிம்மதியா தூங்கிடுவான். நீங்க போய் தூங்குங்க. செல்லம்மா, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும்னு நீ சொல்லியிருக்க. நானும் இத்தனை நாள் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ சிலருக்கு நாங்கள் தொந்தரவாக இருக்கோம். கயல் ராஜா மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கா. இப்போ நானும் ராஜாவும் இங்கேருந்து போயிட்டா கயல் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல செல்லம்மா. நீதான் என் சாமியாக இருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆ யார் இவங்க? ஆட்டு மந்தைங்க மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க. கும்பல் கும்பலா போய் பிச்சை எடுக்கிற கூட்டமா? நில்லுங்க நில்லுங்க, யார் நீங்களா, எதுக்கு வந்திருக்கீங்க? கயல் பாப்பாவை பார்க்க வந்திருக்கோம். நாங்க எல்லாரும் சாமி கண்ணுக்கு வேண்டியப்பட்டவங்க. சாரு பெரிய அமெரிக்க அதிபர், நீங்களாம் தனித்தனி நாட்டோட அதிபருங்க. அப்படியே ஐநா சபை மீட்டிங் நடத்த வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாரும் அந்த ஓட்ட ஒன்றனா பைப்ல தானே இருக்கீங்க. உங்க எல்லாரையும் அங்க இருந்து விரட்டி விட்டுருப்பாங்க, அதனால இங்க வரீங்க, அதானே? அப்படி எல்லாம் யாரும் விரட்டி விட மாட்டாங்கம்மா. நல்லவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்கம்மா. பாட்டி, அங்கி, எல்லாரும் எப்ப வந்தீங்க? நாங்க இப்பதான். ஏய், தொடாம பேசு. நாகப்பாட்டி, நீங்க பேசாம இருங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லாரும் உள்ள வாங்க. ஏய், இவங்களை எதுக்கு உள்ள கூப்பிடுற? இப்படியே பேசி அனுப்பிவிடு. எல்லாரும் உள்ள வாங்க வாங்க. ஐயோ, வீட்டையே நார் அடிக்க போதுங்க. எவ்வளவு பெரிய வீடு!
சத்தம்பா? இவ்வளவு பெரிய டிவியா இருக்குது, வீடா இல்ல தியேட்டரா இது? இதோ பாத்தியா, கோயிலா வீடா இது? எவ்வளவு பெரிய செலை இருக்கு. வாங்க இன்னும் காட்டுற, வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு பெரிய டேபிள் என்னமா இது? இவ்வளவு பெருசா இருக்கு. இதான் டைனிங் டேபிள், நாங்க இங்க தான் சாப்பிடுவோம். அப்படியே மாறு. நல்லா இருக்குல? ஆ சாமி கண்ணு, எப்படி பார்க்க பாட்டி? ஆ நீங்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நாங்க எல்லாரும் தான் வந்திருக்கோம். ஆமா எல்லாரும் வந்திருக்கோம். நம்ம டீ கடனே? ஆ ஆமா ஆமா, எல்லாரும் தான். ஆமா நாங்க எல்லாரும் தான் வா. எல்லாம் நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குழந்தை எங்க? தூங்கிட்டு இருக்கா. ஆ ஆ வாங்க வாங்க. நல்லா இருக்கேப்பா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். பிரபகர் சார், இவங்க நான் தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கறவங்க. தெரியுமே சாமி கண்ணு, நான் தான் பாத்துக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். அதெல்லாம் வேணாமா, இன்னொரு நாளைக்கு வரோம். இல்ல நீங்க சாப்பிட்டு தான் போகணும். பாட்டி என்னடாமா? எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. நான் சமைச்சிடுறேன்டா, இருக்கு சொல்லு. இந்த வர வாங்க, எல்லாருக்கும் வீட்டை சுத்தி காமிக்கிறேன். ஆ வாங்க போலாம். வாங்க 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 போலாம். வாங்க வாங்க போய் பாருங்க. ஒரு நிமிஷம் வாமா. என்னது பாட்டி? இந்தா. என்னது பாட்டி? பிரிச்சு பாருறா. சூப்பரா இருக்கு பாட்டி. இது உனக்கு எதுக்கு பாட்டி இந்த தேவையில்லாத செலவு? என் பேரன் பேத்திக்கு நான் செய்யறேன். கயல்மா, மா சாப்பாடு ரெடிடா, எல்லாரையும் கூட்டிட்டு வா. இதோ வர பாட்டி. ஆ வாங்க பாட்டி, சாப்பிட போலாம். சரி வாங்க, உட்காருங்க. வாங்க பாட்டி, உட்காருங்க. உட்காருங்க அங்கி, நீங்களும் உட்காருங்க. போங்க, போய் நல்லா கொட்டிக்கணும். தம்பி நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சாமி கண்ணு நீயும் வாப்பா, சாப்பிடலாம். இல்ல பாட்டி, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன். வாங்க அங்கி.